ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ திடன் கொள், பி ஸ்ட்ராங் என்கிறதான இந்த அத்தியாயத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவன் உங்களை கிருபையாய் நடத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 26:41 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக அவர் ஒரு ஏவுதலை தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஓடுகிறதான இந்த ஓட்டத்தில், இந்த காலகட்டங்களில் நீங்கள் படுத்து கொள்ளுகிற அனுபவங்கள் அல்லது எழுந்திருக்கக்கூடாத சில அனுபவத்திற்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எப்படிப்பட்ட அனுபவம் என்று சொல்லும் பொழுது தான் வார்த்தை சொல்லுகிறது, அது சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிற அனுபவம். தேவ ஜனமே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனைகள் வருவது இயல்புதான். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் சோதனைகளும் அது கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சோதனைகள் வரும்பொழுது அவைகளை தூக்கி எறிந்து கர்த்தரை மாத்திரமே பற்றி கொள்ளுகிற, அவரோடு கூட தொடர்பில் விழித்திருக்கிற ஒரு அனுபவங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாய் காணப்பட வேண்டும். பிரச்சனை வருது, சோதனை வருதுன்னு சொல்லி தேவனை விட்டு விலகி போகிற அனுபவங்கள் அல்ல, தேவனை விட்டு தூரம் போகிற அனுபவங்கள் அல்ல. வசனம் சொல்லுகிறது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திரு, நீ ஜெபி, தேவன் அதில் விடுதலையை கொடுப்பார். நீ விழித்திருக்க ஆரம்பிப்பாயானால், தேவ சமூகத்தில் ஜெபிக்க உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பாயானால், எந்த சோதனைகளும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் சோதனையை மேற்கொள்ளத்தக்க கிருபைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் தந்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை, ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ அது எப்படிப்பட்டதாம், பலவீனம் உள்ளது. ஆவியினாலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் நல்ல உற்சாகமாய் போக முடியும். ஆனால் மாம்சத்தில் சில பலவீனங்கள், சில போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டவுடனேயே அது அப்படியே நம்மை பலவீனமாக்கிவிடும். நமக்குள்ளாக இருக்கிறதான அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் அதை அப்படியே உறிந்து எடுத்து விடும். நம்முடைய ஆவியும் சோர்ந்து போகக்கூடியதான அனுபவத்திற்கு நேராய் கடந்து போகும். காரணம் என்ன தெரியுமா? சோதனை வரும்பொழுது கர்த்தரை விட்டு விலகி போகிறது நிமித்தமாய். வசனம் சொல்லுகிறது, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க இடம் கொடுங்கள். சோதனைக்கு இடம் கொடாதிருங்கள், விழித்திருந்து ஜெபிப்பதற்கு இடத்தை கொடுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, அது உங்களை இன்னும் அதிகமாய் எழுப்பி கொண்டு செல்லும். ஆவியினாலே மாம்சத்தின் பலவீனத்தை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். தலப்பிதாவே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப ஆவி அவருடைய வாழ்க்கையில் பெருகட்டும். ஒரு ஜப அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில் தருவீராக. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க சோதனைகள் வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அனுபவம், அவைகளை ஆண்டவரே தாண்டி வரக்கூடிய அனுபவங்கள் உடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய அந்த நல்ல கிருபைகளை தாரும், கிருபையாய் நடத்தும். தேவ ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.